வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் டூ வீடியோஸில் பைத்தானோட ஃபஸ்ட் ஃபைவ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் லாஸ்ட் டூ ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் ஆப்ரேட்டர் இஸ் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா, ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன் ஆப்ரேட்டர், செகண்ட் ஒன் நாட் இன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ், அதாவது ஒரு லிஸ்ட்ரிங் அல்லது ஒரு லிஸ்ட், ஒரு டியூப்பிள் அல்லது ஒரு டிக்ஷனரி, இதில் ஒரு பர்டிகுலர் மெம்பர் வந்து அவைலபிளாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், ஏன்னு ஒரு லிஸ்ட்டு. ஸோ அதில் ஒரு த்ரீ வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு வேர்டு ஹலோங்கிற வேர்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து இந்த ஏபி இதில் இருக்குதா, மெம்பரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் யூஸிங் இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர். நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். அதில் ஒரு டூங்கிற வேல்யூ ஏல இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நான் தேட போகிறேன். ஸோ இது பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. ஏன்னா டூங்கிற வேல்யூ ஏழை இருக்குது. இதே இது நான் வந்து ஒரு இல்லாத வேல்யூ கொடுக்குறேன், ஒரு ஃபைவ்னு வேல்யூ கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. இது நம்ம ஸ்ட்ரிங்லேயும் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஈங்கிற லெட்டர் ஸ்ட்ரிங்குனால கோட்ஸில் போடணும். ஈங்கிற லெட்டர் பியில் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஈங்கிற லெட்டர் இருக்குது, அப்போ ட்ரூன்னு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து ஃபைவ் வந்து ஏல இல்லை, அதுக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. செகண்ட் இ வந்து பியில் இருக்குது, அதனால் ட்ரூ வந்திருக்கு. இதே இது நம்ம நாட்டின் யூஸ் பண்ணலாம். நாட்டின்னா வந்து இல்லைன்னா ட்ரூன்னு வரும், அந்த வேல்யூ இருந்ததுன்னா ஃபால்ஸ்னு வரும். இது அப்படியே மாறி வரும். இப்போ ஃபைங்கிற வேல்யூ நாட்டின் ஏ, ஃபைவ் ஏல இல்லை, அப்போ நமக்கு ட்ரூன்னு வரும். பாருங்க, ஃபைங்கிற வேல்யூ ஏல இல்லை, அப்போ ட்ரூன்னு வருது. ஈங்கிற வேல்யூ பியில் இருக்குது, அதனால் அதுவும் ட்ரூன்னு வருது. இப்போ உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பற்றி புரிஞ்சுருக்கும். இது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ஒரு குரூப்பில், அதாவது லிஸ்ட், டியூப்பிள், டிக்ஷனரி, ஸ்ட்ரிங் இந்த மாதிரி குரூப்பில் அவைலபிளாக இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இது வந்து ஒரு டூ வேரியபிள்ஸ் வந்து சேம் மெமரியை யூஸ் பண்ணுது, அதாவது சேம் வேல்யூஸை வச்சுருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இதில் வந்து ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஒன்று வந்து இஸ், இன்னொன்று இஸ் நாட். இன் இன் நாட் இன் மாதிரி இது இஸ் நாட். இப்போ இது ப்ரோக்ராமில் காட்டுறேன். இப்போ நான் ஏன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், ஃபைவ்னு. அதே மாதிரி பியும் ஃபைவ்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஏ இஸ் பி அப்படி நான் கொடுக்குறேன். ஏன்னா ஏயும் பியும் ரெண்டுமே ஒரே வேல்யூ இருக்குது. இப்போ ஏ இஸ் பின்னு கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வருது, ஏன்னா ரெண்டுமே சேம் வேல்யூ. ஸோ ட்ரூ, நம்ம பியோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ ஏ இஸ் பின்னு கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் ஃபால்ஸ்னு வருது. இதுதான் இஸ். இதே இது இஸ் நாட்டுங்கிறது இல்லை, சேமாக இல்லைன்னா ட்ரூன்னு வரும், சேமாக இருந்ததுன்னா ஃபால்ஸ்னு வரும். பாருங்கள், ஏ இஸ் நாட் பி, ஏ வேறு பி வேறு. ஸோ இஸ் நாட் பிங்கிறப்ப நமக்கு ட்ரூன் வந்துருக்குது. இது வந்து ரெண்டுமே சேமாக இருந்தால் நமக்கு வந்து இஸ் நாட்டில் ஃபால்ஸ் வரும். இப்போது ஃபால்ஸ் வந்துருக்கு. இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரோட யூஸ் புரிஞ்சிருக்கும். இதில் ஆப்ரேட்டர்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ ஆப்ரேட்டரை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட யூசர்ஸ் பற்றி நம்ம பின்னாடி ஃப்யூச்சரில் படிக்கும்போது தெளிவாக படிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.